ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்மேப்போட இன்ட்ரடக்சர், அதாவது என்மேப்னா என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அண்டு ஒரு நார்மல் பேசிக்கான ஒரு பிங்க் ஸ்கேன், பிங்க் ஸ்வீப் அப்படிம்பாங்க அந்த ஸ்கேனை. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்மேப்பை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு பிளேஸ்டாக க்ரியேட் பண்ணலான்ட்டுருக்கேன். என்மேப்பை பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன், பிங்க் ஸ்கேனு, ஆர்ட் ஸ்கேனு, அடுத்து என்னென்ன டைப் இருக்குது, அந்த மாதிரி ஃபுல்லாக என்மேப் பற்றி ஒரு பிளேஸ்டே க்ரியேட் பண்ணலான்ட்டுருக்கேன். அண்ட் அதே நேரத்தில் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்கேனை ஒரே வீடியோவில் கவர் பண்ணால் அது ஒரு 12 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி போகிறது எனக்கு இன்னும் கொஞ்சம் பிடிக்கல. அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் இல்லை 7 8 10 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னால் அவ்வளோதான் இப்போதைக்கு ரெக்கார்ட் பண்ண முடியலாட்டி நாய்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப, உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ அதனால் தான் சொல்ல வரேன். பட் நம்ம அப்படியே ஒரே நாளில் 2-3 வீடியோ கூட போட்டாலும் போடுவேன். ஸோ அது என்னை அது என் மைண்டை பொறுத்திருக்கு எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன் என்ன ஏதுன்ட்டு. ஸோ ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட் என்மேப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி கதை பார்த்துருவோம். என்மேப்போட ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் மேப்பர் அப்படிமாங்க. ஸோ ஓகே, இந்த என்மேப் வச்சு அப்படி என்ன தாண்டா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட நெட்ஒர்க்கை ஸ்கேன் பண்ணுறது அதோட வேலை. இது ஒன்றும் பெருசாக எதையும் எதுவும் பண்ண போகிறதில்ல. உங்களோட நெட்ஒர்க்குக்கு பேக்கெட்ஸை ஃபுல்லாக சென்ட் பண்ணி அது என்ன மாதிரி அந்த நெட்ஒர்க்கை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறது அதோட வேலை. ஸோ என்மேப் வந்து நடா அவ்வளோ பெரிய டூலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்மேப் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான டூல். நீங்கள் பக் பவுண்டி இல்லை எந்த மாதிரி ஹேக்கிங்கு, டிஃபென்சிவ் சைடாக இருக்கட்டும் இல்லை ஆஃபென்சிவ் சைடாக இருக்கட்டும், இந்த சைடு போனாலும் என்மேப் ஒரு முக்கியமான டூலாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஹேக்கிங்கிற சைடு வந்தாலேயும் நெட்ஒர்க்குன்ற கண்டிப்பாக ஒரு முக்கியமான கான்செப்ட்டு. ஸோ அந்த நெட்ஒர்க்கை நம்ம எவ்வளோ செக்யூராக வச்சுருக்கோம் அப்படின்றதுலாம் என்மேப் வச்சா செக் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஒரு ப்ளூ டீமாக இருந்தாலும் சரி, ரெட் டீமாக இருந்தாலும் சரி, அவங்க ரெண்டு பேருக்குமே என்மேப் தேவைப்படும். ஸோ அதனால் நான் சொல்ல வரேன். ஸோ நான் கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நான் கிளியர் பண்ணிக்கிறேன் என்னோட டெர்மினலை. ஸோ இப்போ நீங்கள் என்மேப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன், என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி எல்லாமே வரும். நான் கிளியர் பண்ணிக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்றும் அப்படி என்மேப் உங்கள் டிஸ்டால் இல்லை அப்படின்னா ஏபிடி இன்ஸ்டால் என்மேப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. காலையில் டிஃபால்ட்டாகவே என்மேப் இருக்கும். பட் நீங்கள் டிபிஎன் அந்த மாதிரி ஏதாவது டிஸ்டோ யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கமெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, நான் நோ கொடுத்துக்கிறேன். ஏன்னா என்மேப்பில் நிறைய பேக்கேஜஸ் உண்டு, அது என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் அப்படி சொல்லுது, நெட் கேட் இந்த மாதிரி நிறைய உண்டு. ஓகே, இப்போ நம்ம என்மேப் ஹைஃபன் எஸ்என் இதான் பிங்க் ஸ்வீப் இதுக்கு அர்த்தம். அதாவது என்னோடய அர்த்தம் என்ன, என்னோடய நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கார்ட்டு அதாவது பிங் பண்ணி கமெண்ட் பிங் கமெண்ட் யூஸ் பண்ணிடணும். இப்போ என்னோடய ஒய்ஃப் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, .75 அதாவது இதுக்குள்ளே தான் என்னோடய ஐபி இருக்குது. அதாவது 192.168.43.1.1255 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான், அதாவது 75 தான் என்னோடய ஐபி, 255 தான் என்னோட இருக்குது. இப்போ நான் அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தப்பனா ஒன் ஹோஸ்ட் அப், அதாவது ஹோஸ்ட் அலைவில் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அதே கமெண்ட் நம்பர் யூஸ் பண்ணுறேன். இந்த 75 எடுத்துகிட்டு 1/24 யூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என் நெட்ஒர்க்குடைய 255 ஐபிக்கும் இது ஒரு 6 பேக்கெட் சென்ட் பண்ணும். அப்படி சென்ட் பண்ணுறதுல எதெல்லாம் ரிப்ளை வருதோ அந்த ஹோஸ்ட்டை மட்டும் காட்டி. இப்போ நெட்ஒர்க்கில் 2 டிவைஸாக இருக்குது. ஒன்று என்னோடய லேப்டாப்பு, அதோடய ஐப் பார்த்தீங்கன்னா .75. இன்னொன்று என்னோடய ரெட்மி ஃபோன், அதாவது ஷாமி கம்யூனிகேஷன் வந்திருக்கு, அதோடய ஐப் பார்த்திங்கன்னா 224 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஐபி வரிசையில் இருக்கிறது கொஞ்சம் குழந்தை குழந்தையாக இருக்கும். ஸோ அதோட ஹோஸ்ட் நேம் காட்டியிருக்கு தமிழ் ஆக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோட ஹோஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் காட்டியிருக்கு. ஸோ இப்போ நான் டெர்மினல் கிளியர் பண்ணிக்கிறேன். அது எப்படி தான் ஸ்கேன் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஐபி ரேஞ்சை கூட டிஃபைன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள்க்கு 1-225 கொடுத்தேன் அப்படின்னா இந்த 255 ஹோஸ்டையே செக் பண்ணும். இது எதுக்கு எப்படி இது பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, நம்ம டைமை சேவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா எந்தெந்த ஐபிலாம் இல்லை நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு தேவையில்லாமல் பாக்கெட் சென்ட் பண்ண வேண்டாம். நல்லா ஓகே, இப்போ அதில் செக் பண்ணலாம் 2 ஹோஸ்ட் இருக்குது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருச்சு 120 டிவைஸில் கணக்கில் இருக்குது. ஸோ நம்ம ஐபி ஒமிட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 224 கொடுத்துக்கிறேன். ஏன்னா என்னோடய 224 இருக்கான அது வரைக்கும். ஸோ இது 50 முன்னாடி ஃபஸ்ட் 1லேருந்து 50 வரை ஐபியாகவும் 254 அடுத்து 255 இந்த 51 ஐபியாக அதை ஒமிட் பண்ணிடும். பார்த்தீங்கன்னா 175 அட்ரஸை ஸ்கேன் பண்ணியிருக்கு, டைமும் நம்ம கொஞ்சம் சேவ் ஆகுது. ஸோ இப்போ நான் 100 ஸ்கேன் பண்ணுறேன். ஏன்னா 75 நான் ஒமிட் பண்ணிடுறேன். ஏன்னா அது என்னோட காலிமிஷனோட ஐபி. இப்போ பார்த்தீங்கன்னா காலிமிஷனோட ஐபி ஒமிட் ஆயிடுச்சு. ஸோ அதோட ஸ்கேனிங் டைமும் அதே மாதிரி சீக்கிரம் முடியும். ஸோ அதனால நம்ம ஐபி ஒமிட் பண்ணலாம். ஃபஸ்ட் எல்லோரும் உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேவரட் ப்ரௌசர் எதாவது இருக்கலாம். இப்போ நான் ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபுல் ஸ்க்ரீன்.
ஸோ இதில் என்மேப் டாட் ஓஆர்ஜி அட்ரஸ் சைட் தான் நீங்கள் போகணும். என்மேப் டாட் ஓஆர்ஜி இதில் தான் உங்களுக்கு என்மேப்போட அஃபிஷியல் பைனரிஸ் கிடைக்கும். ஸோ ஓகே ஓடாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கா, இதில் 7.80 அப்படின்ற லேட்டஸ்ட் வெர்ஷன் அதை நீங்கள் ஏற்றிக்கோங்க. ஸோ அந்த லிங்க் உள்ள போனீங்க அப்படின்னா இப்படி வரிசையாக இருக்கும். ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா டாட் ஆர்பிஎம் அது லினக்ஸ் 64 பிட்டாக இருக்கட்டும். ஓகே மாற்றி எதுவும் போய்ட்டு ஓகே லினக்ஸ் 64 பிட்டு 32 பிட்டுன்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க ஆர்பிஎம் ஃபைலு. ஸோ அதை நீங்கள் டிபிஎனை கன்வெர்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்டோக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், இதை நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம் என்மேப் எப்படி 7.80 இன்ஸ்டால் பண்ணுறன்ட்டு, அது கொஞ்சம் பழைய வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கான இஎக்ஸி ஃபைல் கொடுத்துருக்காங்க, அதாவது விண்டோஸோட பைனரிஸ். ஸோ இதை டவுன்லோட் பண்ணும்போது நெட் கேட் மட்டும்தான் ஏறுமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா சரி நெட் கேட்டுக்கு மாதிரி என்மேப் மட்டும் ஏறுமாடான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஏன்னா என்மேப் நெட் கேட்டு என்பின் அப்படின்ட்டு ஏதோ நிறைய டூல்ஸ் உண்டு, அதுவும் சேர்ந்து தான் ஏறும் இதில். ஓகே நீங்கள் நெட்ஒர்க் எவ்வளோ சேஃப்டியாக வச்சுக்கிறீங்கன்றது பொறுத்தா உங்களோட செக்யூரிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் ஹெட்மேப் உங்களை யூஸ் பண்ண சொல்கிறது. ஸோ ஹெட்மேப்பை பற்றி நான் என்ன கம்ப்ளீட்டாக பிளேலிஸ்ட் மேக் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு ஒரு சில இது புரியாமல் இருக்கலாம் டெர்மினாலஜி, அதாவது நெட்ஒர்க்கிங் சைடு. ஸோ அதை பற்றி நான் அதனால் நான் நெட்ஒர்க்கிங்கும் கொஞ்சம் வீடியோ ஃபோக்கஸ் பண்ணலான்ட்ருக்கு. ஸோ நான் நெட்ஒர்க்கிங்கும் நடத்துகிறேன். ஸோ அடுத்து இந்த ஹெட்மேப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் உண்டாது ஜென்மேப். நிறைய பேருக்கு இந்த கமாண்ட் லைன் பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஜென்மேப் யூஸ் பண்ணலாம். ஸோ வேறு என்ன இருக்குது, ஸோ அவ்வளோதான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ அடுத்து நம்ம டிசிபி ஸ்கேனு, யூடிபி ஸ்கேனு, சின் ஸ்கேன் இந்த மாதிரி அடுத்து தனித்தனியாக நிறைய பார்ப்போம். முடிஞ்சால் ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு இல்லை ரெண்டு மூணு வீடியோ கூட அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் டிஸ்லைக் பண்ணியிருந்த காரணத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாய்ஸ் கொஞ்சம் இருக்குதான் செய்யும், ஏன்னா இவங்க எல்லாம் திருத்த முடியாது, கொரோனா வந்தால் எல்லாம் ரொம்ப வாங்கிங்களா. ஸோ நீங்கள் என்ன சொல்லுன்னு தெரில, சார் நாய்ஸ் வரதான் செய்யும். ஸோ அது வரைக்கும் எல்லோரும் ரொம்ப ஜாலியாக இருங்க. அடுத்த வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன்.